ரொம்ப செலுத்திக்கிறப்பா, ரொம்ப செலுத்திக்கிறீங்கன்னா நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் சார். உங்களுக்கு மட்டும் இது பண்ணிக்கிறீங்கன்னா சொன்னா சான்ஸோ முதல்ல எங்க சார் திரும்ப அடுத்து போன போகிறேன் எங்க சார்? இல்லை சார், மழை பெஞ்சி நாட்டுக்குள்ளாக இருக்குங்க. ஏர்டெலுக்கும் பிஎஸ்என்எலுக்கும் ஒரே ராவடி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேங்கனிக்கோட்டை கல்கேரி கிராமத்தினுடைய கிளை செயலாளர், இந்த பகுதியில் ஒரு முன்னணி ஊழியராக இருந்த தோழர் சுரேஷ் அவர்கள் கடந்த 19ஆம் தேதி காலை 10 மணிக்கு மேலே இந்த ஊரை சேர்ந்த முருகேசன் என்பவரால் கடத்தி செல்லப்பட்டு, நயவஞ்சகமாக கடத்தி செல்லப்பட்டு, அன்றைக்கு இரவு கொடூரமான முறையில் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிற செய்தியாக இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2009ஆம் ஆண்டு இந்த கிராமத்தில் தலித் மக்கள் இங்கே இருக்கிற கோயிலுக்குள் அனுமதிக்கப்படுவதில்லை என்பதை மையமாக வைத்து ஒரு ஆலய போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய தலைமையில் நாங்கள் நடத்தினோம். பிறகு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அன்றைக்கு இருந்த கோட்டாட்சியர், காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் சுமூக உடன்பாடு ஏற்பட்டு 2010 ஜனவரி 1ஆம் தேதி அந்த கோயிலில் தலித் மக்கள் அங்கே ஆலய பிரவேசத்துக்கு அனுமதிக்கப்பட்டார்கள். 2009 ஜனவரி 9ல் அதற்கு பிறகு சில பிரச்சனைகள், இந்த மக்களுக்கும் இந்த சில பேர் வந்து இந்த தலித் மக்களை பழிவாங்குவதற்கு சில நடவடிக்கைலாம் எடுத்தாங்க. அவங்க வயல்வெளிக்கே போகக்கூடாது, அவங்களுடைய சொந்த நிலை சாகுபடி பண்ணக்கூடாது போன்ற பலவிதமான மிரட்டெல்லாம் இருந்தது. அதுக்கெல்லாம் தொடர்ந்து போராடி கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட இந்த கிராமத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சுமூகமான நிலைமை என்பது தான் சமீபத்தில் நிலவிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த சம்பவத்தை மனசில் வைத்து கொண்டு இந்த ஊரில் இருக்கிற முருகேசனும் அவருக்கு வேண்டிய சில பேரும் அது வந்து இந்த நீர்பூத்த நெருப்பு மாதிரி மனசுக்குள்ளேயே வச்சுருந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ அவரை வந்து நயவஞ்சகமாக கடத்திட்டு போய் படுகொலை செய்திருக்கிறார் என்று தான் நாங்கள் வந்து உறுதியாக நம்புகிறோம். இன்னும் சொல்ல போனால் அந்த அழைச்சிட்டு போன விஷயம், பிறகு அவர் 19ஆம் தேதி இரவு அவர் வந்து ஃபோன் பண்ணுறார் ஒரு மனைவிக்கு, நான் வந்துடுறேங்கிறாரு, அப்புறம் வரல. திரும்ப ஃபோன் பண்ணால் ஃபோன் ரிங்காவது எடுக்கலை. முருகேசனை காண்டாக்ட் பண்ணால் முருகேசன் கிடைக்கல. மறுநாள் காலையில் அவர் வீட்டில் போய் அவர் நம்பரை வாங்கி அவர் ஃபோன் போட்டால், நான் நேற்று 4 மணிக்கே அவர் நானும் பிரிஞ்சுட்டோங்கிறாரு. அப்புறம் திரும்ப போய் விசாரித்தா, இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வர்ற போது ராத்திரி 7 மணிக்கு மேலே யானை விரட்டுச்சு, அவர் எங்கே போனார்னு தெரியலன்னு மாற்றி சொல்கிறாரு. சரி, இப்படி யானை விரட்டுச்சு தெரியலன்னு சொன்னாக்கா மறுநாளே வந்து காலை காலங்காட்டி வந்து ராத்திரியோடு ராத்திரியாக வந்தாரா இல்லையான்னு கேட்டிருக்கணும். மறுநாள் வந்து கேட்குற வரைக்கும், இந்த பாடி கிடைக்கிற வரைக்கும் அவர் எதையுமே வந்து சொல்லலை. ஆகவே இதையெல்லாம் வச்சு பார்க்குற போது அவர் இந்த கொலைக்கு அவர் நேரடியாக சம்மந்தப்பட்டிருப்பாருங்கிறது உறுதியாக தெரிகிறது. அதே மாதிரி அந்த உடல் கடந்த இடத்த போய் பார்த்தா அது ஒரு பெரிய பாறாங்கல்ல எதையோ தூக்கி அவருடைய மார்பில் போட்டு நெஞ்சு எலும்பு நொறுங்கி முதுகெலும்பு நொறுங்கி அவர் மரணமடைந்திருப்பதாக டாக்டர்கள் தெரிவிக்கிறாங்க. இன்னும் ஆகவே அது வந்து ஒரு திட்டமிட்ட கொலை என்பது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அழுத்தமான கருத்து. இது வந்து சில பேர் வேணும்னே இது ஏதோ யானை தாக்கி அவர் மரணமடைந்து விட்டதாக ஊடகங்கள்லேயும் பத்திரிகைகளையும் செய்தியை திருச்சி சில பேர் வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த தாக்குதல் தனது சம்பவத்தை பார்க்குற போதும், யானை தாக்கியிருந்தால் அவர் உடம்புல இருக்கிற சட்டையில் வந்து ஒரு சின்ன கிழிசல் கூட ஏற்படலை. அப்படிலாம் யானை இருக்கு, தாக்குதல் நடக்காது. அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல யானை நடந்ததுக்கான எந்த விதமான தடையமும் இல்லை. ஆகவே இதையெல்லாம் எப்படி யானை தாக்கி மரணமடைஞ்சார்னு எப்படி சொல்ல முடியும்?
ஆகவே முழுக்க முழுக்க இதை திசை திருப்புகிற முயற்சியில் யாரோ திட்டமிட்டு சில பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க என்பதை தான் நாங்கள் வந்து தெரிவிக்க விரும்புகிறோம். அப்படி செய்வது வன்மையான கண்டனத்துக்குரியது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் இது ஒரு கொலை வழக்காக காவல்துறை மாற்றணும், அதுவும் எஸ்சி எஸ்டி வழக்காக மாற்றி முருகேசனும் அதோடு சம்பந்தப்பட்டிருக்கிற வேறு யார் என்பதை கண்டுபிடிச்சி இந்த உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் இந்த கிராமத்தில் இருக்கிற எஸ்சி மக்களுக்கும் பிசி மக்களுக்கான மோதலாக இதை நிச்சயமாக பார்க்கலை. அன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது அவ்வளோதான், அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எல்லாம் சுமூகமாக தான் இருக்கிறாங்க. எனவே இதில் உள்நோக்கத்தோடு செயல்பட்டுருக்கிற முருகேசனும் அவரோடு சேர்ந்தவர் தான் இந்த கொலைக்கு சம்மந்தப்பட்டவர்கள். எனவே காவல்துறை எந்த விதமான திசை திருப்பலுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. பரிபூர்ணமான விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும். ஒருவேளை காவல்துறை வேறு ஏதாவது காரணத்தினால வேறு மாதிரி அலட்சியமாக ஒரு அப்படி ஒரு போதுமான அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லைன்னா நாங்கள் மாநில அளவில் ஒரு மார்க்சிஸ்ட் கட்சி ஊழியர் படுகொலை என்பதற்கு நியாயம் கேட்கிற போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும். பிறகு நீதிமன்றத்தை உள்பட அணுகி நாங்கள் வேறு ஏதாவது ஏஜென்சி மூலம் சிபிஐயோ அல்லது சிபிசியோ விசாரணைக்கு வேண்டும் என்று கேட்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அதுக்கெல்லாம் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை அதிகாரிகளை இடம் கொடுக்க மாட்டார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இந்த நீதிக்கான உறுதியான போராட்டத்தை நடத்துவோம். அதே மாதிரியுடைய துணைவியார், ரெண்டு பெண் குழந்தைகள், ஒரு சின்ன பையன் ஆண் குழந்தை, இந்த குடும்பம் அந்த சுரேஷை இழந்து தவித்து கொண்டிருக்குது. அவங்களுக்கு எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அது வந்து அந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய மூத்த மகளுக்கு வர்ற ஜூன் மாதம் திருமணம் என்பது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் அந்த குடும்பத்தினுடைய முழு பாதுகாப்பையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்கொள்ளும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். 2009க்கு அப்புறம் அனுமதி, அதாவது அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா அந்த கோயிலை யாருமே வழிபடுறதில்லைன்னு நினைக்கிறேன். அதான் மறுக்கப்படுது. அதனால ரெண்டு அவங்களும் வேற கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க, இவங்களும் வேற கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆமா, அப்படிதான் இருக்கு. ஆமா, அப்போ பார்த்தா அந்த இப்பயும் அந்த உரிமை அந்த பிரச்சனை இருக்குதான் செய்யுது. அன்னைக்கு பூட்டின கோயில் இன்னும் திறக்கவே இல்லைன்னு இப்பதான் சொல்றாங்க. இல்லை இல்லை, அதாவது அன்னைக்கு நாம் எடுத்தோம், அதுக்கப்புறம் ஊரில் சுமூகமாக இருக்குங்க நிலைமை என்பது இருந்தாலும் இப்போ நான் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வருகிற போது நம்ம என்ன எடுப்போம், நிச்சயமாக எடுப்போம். அது ஒன்றும் இது இல்லை, கண்டிப்பாக தொடர்ந்து போராடித்தான் இருக்கு. மார்க்சிஸ்ட் முருகேசனை கைது செஞ்சிருந்தாங்க. பிறகு என்ன காரணத்தினாலேயோ இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இப்படி இருக்குங்கிறதுனால வந்து அவரை வந்து விடுதலை செஞ்சுருக்கிறாங்க. எங்களுடைய கண்காணிப்பில் இருக்காருன்னு அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் என்னை உறுதியாக நம்புறது, அதாவது வந்து யானை மிதித்தா தான் எலும்பு நொறுங்குன்னு கிடையாது. ஒரு மனுஷனை படுக்க வச்சு பெரிய பாறைகளில் தூக்கி போட்டாலும் அப்படி இல்லை இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து மருத்துவ சான்றிதழில் இதை விலங்கின் தாக்குதலால் தான் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் எங்ககிட்ட அவங்க சொன்ன வரைக்கும் எலும்பு நொறுங்கியிருக்கிறது உண்மை. நெஞ்செலும்பு நொறுங்கியிருக்கு, ஒரு எலும்பு வந்து நுரையீரலில் போய் குத்திருக்கு, முதுகெலும்பு வந்து நொறுங்கியிருக்குங்கிறது உண்மை. ஆனால் இது ஏதோ ஒரு வலுவான பெரியான வலுவான தாக்குதல் நடந்ததுடைய பின்னணியாக இருக்கும் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. இது விலங்கா அல்லது வந்து ஒரு பாறாங்கல்ல தூக்கி போட்டு அப்படி செய்ய முடியுமாங்கிறது அது நம்ம பின்னாடி அதை பரிசீலனை பண்ணாலும் தெரியும். ஏன்னா எங்களுடைய இது என்னென்னா, நாங்கள் இதுவரைக்கும் பல பேர்கிட்ட விசாரித்ததில் விலங்கு தாக்கியிருந்தால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நெஞ்சில் மட்டும் தாக்கிட்டு ஒரு விலங்கு போகாது. ரெண்டாவது, இதுவரைக்கும் யானை தாக்கின இடங்களை போய் பார்க்குற போது நீங்கள் காவல்துறை அதிகாரி என்ன சொல்கிறாரு, காட்டுக்குள்ளே போகிற போது நாங்கள் வெள்ளை கார்லேயே போக மாட்டோங்கிறாரு. ஏன்னா வெள்ளையை கண்டாக்கா யானை வந்து விரட்டி விரட்டி அடிக்கும். ஆனால் இவருடைய உடம்புல இருக்கிற வெள்ளை துணி அப்படியே இருக்குது, ஒரு சின்ன பீஸ் கூட கிழியில. இது இல்லை இல்லை, அடிக்கிற போது கிழிஞ்சிடும், தானாக பீஸ் பீஸாக போயிடும். வெள்ளையை கண்டால் யானை வந்து, ஆனால் இவருடைய உடம்புல பாருங்கள் அந்த சட்டையில் ஒரு சின்ன கிழிசல் கூட கிடையாது. ஆகவே இதை அது மட்டும் இல்லை, வேறு எந்த இடத்துலையுமே காயம் இல்லை.
அப்படி யானை என்ன குறி வச்சு ஒரே ஒரு இடத்துல மட்டும் நெஞ்சில மட்டும் தாக்கிட்டு விட்டுருமா? இல்லை சார், உங்களுக்கு முருகேசனுக்கு பின்புலத்தில் யாராவது இருக்கிறாங்களா? இருக்கலாம், நம்ம அதுன்னு விசாரணை தானே தெரியும். ஆமாம், எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்குது. இது இப்போ முருகேசன் மட்டும் செய்யலை, ஒரு ஆள் செஞ்சுருக்க முடியாது. முருகேசன் சொல்ல போனால் இவரோட நெருக்கமாக இருந்திருக்கு, இவர் ஒரு கருவியாக சில பேர் பயன்படுத்தி கூட செஞ்சுருக்கலாம். அது விசாரணை தான் இன்னும் முழுக்க முழுக்க கண்டுபிடிக்கணும். நாங்க என்ன சொல்லிருக்கோம்னா இது மாதிரி வந்து யானை தாக்கி வந்து அவர் மரணம் அடைந்துட்டதாக காவல்துறை வந்து ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. இது வந்து சரியானது இல்லை, உண்மைக்கு மாறானது, வன்மையா கண்டிக்கிறோம் நாங்க சொல்லியிருக்கிறோம். ஏன்னா யானை தாக்குற சம்பவங்கள் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு, அதையெல்லாம் பார்க்குற போது அதுலேருந்து முழுக்க முழுக்க இது வேறுபட்டுருக்கு. ஆகவே இதை வந்து யானை தாக்கி தான் ரெண்டாவது இவர் அழைச்சிட்டு போகிறாரு, அழைச்சிட்டு போய் யானை வந்து வந்தார், அவர் ஓடிட்டாரு சொல்கிறாரு. அப்படின்னா அன்றைக்கி நைட்டே வந்து வீட்டில் சொல்லிக்கலாம்ல, மறுநாள் காலையில் வந்து சொல்லிக்கலாம்ல, நைட்டு அவர் வீட்டுக்கு வரல. இவரை திரும்பி தேடிட்டு போய் கேட்குற வரைக்கும் அவர் ஏன் வந்து இவரை வந்து ஓடி போனதை ஏன் வந்து மறைக்கிறாரு? இல்லை ஓடிட்டு வந்தவர் வந்து ஓடி போனவர் வந்து வீட்டுக்கு வந்தாரா வரல, அழைச்சிட்டு போனது இவர் தானே, அப்போ வீட்டுக்கு வந்தாரா வரலையான்னு இவர் வந்து கேட்கணுமா வேண்டாமா? ஏன் கேட்கல? இல்லை, 20-ஆம் தேதி இவங்க அவங்க அண்ணன் அழைச்சிட்டு போய் பார்த்துருக்காரு. இல்லை இல்லை, 20-ஆம் தேதி இல்லைங்க, 20-ஆம் தேதி அவங்க அண்ணன் முருகேசன் அழைச்சிட்டு போய் கிடைச்சது. 21 பாடி கிடை, 20-ஆம் தேதி அவங்க அண்ணன் வந்து பெங்களூர்லேருந்து சுரேஷுடைய அண்ணன் வந்து இதே முருகேசன் அழைச்சிட்டு போய் எங்கே வந்து உறங்கினாரு, எங்கே இறங்கினாருன்னு காட்டுறபோது ஒரு 5-6 இடத்த காட்டுறது. இந்த இடத்துல தான் இறங்கி ஓடினாரு, இந்த இடத்துல தான் இறங்கி ஓடினாரு, இந்த இடத்துல தான் இறங்கி ஓடினாரு, 5-6 இடத்த காட்டுறாரு. போலீஸ் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே 20-ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், 21 தானே கொடுக்குறோம், 20-ஆம் தேதி நாங்கள் தானே அவர் ஆட்சி போய் விசாரிக்கிறோம்.